எது உங்களோட ஃபஸ்ட்டு ஹிட் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய முதல் ஹிட் வந்து ராஜாராணி, அது ஒரு நம்பர் ஒன்று பண்ணிச்சு. அது இந்த மேடையில் தான் அதோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. இந்த மேடையில் தான் சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஐ ஃபீல் ஸோ நாஸ்டால்ஜிக். இங்கே அடுத்த இந்த அடுத்த ஹிட்டு என்ன, ஐ மீன் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு சொன்னாங்க. இன்னும் கவுண்டிங் முடியல, போயிட்டுருக்கு. அது புஷ்பா தான். ஸோ எனக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம எதை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அது வந்து நமக்கு திரும்பி நம்மளையே தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை கண்டாலே வந்து ரொம்ப பயப்படுவேன். அப்படி வந்து ஓடி ஒளிஞ்ச ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து தப்பிச்சு போகலாம் போது ஒரு மேக்ஸ் லெக்சரர்கிட்ட வந்து நான் திரும்ப மாட்டிக்கிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, டைரக்டர் சுகுமார் சார் தான். சுக்கு சார் யாருன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, அவர் பேசிக்காக அவர் மேக்ஸ் லெக்சரர். அங்கேருந்து ஒரு பேஷன் ட்ரிவனாக வந்து இங்கே டைரக்ஷனுக்கு வந்து இன்றைக்கி பல ஹிட்டுகளை வந்து கொடுத்துட்ருக்காரு. முதல்ல அவர் என்னை கூப்பிட்டது வந்து ஒரு ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க. தேங்க்ஸ் டு மைத்ரி அதை என்னை கூப்பிட்டதுக்கு. அப்போது அவர்கிட்ட கிடச்ச ஒரு நட்பு, நம்ம பண்ண வேலையை பார்த்துட்டு படத்துலேயும் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ஃபார் ஷேரிங் த ஸ்பேஸ் வித் மீ. இ வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் சுக்குமார் சார் பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் நெஞ்சில் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ என்னை வச்சு செஞ்சுருக்காரு. எப்போவுமே வந்து ஒரு நான் இவ்வளோ நாளில் வந்து எனக்கு நேரமின்மையினால் வந்து நான் தெலுங்கு படம் நிறைய வரும், நிறைய ஆஃபர்ஸ் வரும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நிறைய இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர்கிட்ட நோ சொல்ல முடியல என்னால். அதாவது ஒரு ஸ்வீட் ஆர்ச்சர்னு சொல்லலாம். அவர் வந்து எது கேட்டாலுமே வந்து அவருக்கு வந்து நோ சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அண்ட் கடைசியாக முடிகிற வரைக்குமே எப்போவுமே வந்து ஒருத்தர் லவ்வாலே ஒருத்தர் செஞ்சுருப்பாங்கன்னா அவர் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ மைத்ரி மூவிஸ்லேருந்து தான் எனக்கு முதல்ல வந்து கூப்பிட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார் ரெண்டு பேருமே கூப்பிட்டு எனக்கு ட்ரெய்லர்ஸ் பண்ணுறது தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு கிராண்ட் என்ட்ரின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கடவுள் என்ன அந்த பக்கம் போக விடாமல் தடுத்ததுக்கு காரணம் இதுதான். திஸ் வாஸ் அ கிராண்ட் என்ட்ரி. எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது. நான் நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நிறைய கால்ஸ் வந்து அங்கேருந்து டைரக்டர்ஸ் வந்து வருது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.